एगिप्तिले उमुडे अतिशयंगले उणरामलुम उमुडे कृपगळिन
திரட்சி நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிட்டு. வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆழங்களிலே நடந்து போக பண்ணினார். பகையின் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாய்த்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மே மாதம் முதல் தேதியை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த முதல் நாளின் முதல் வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கடவுளின் நீதிக்கு சாட்சி. கடவுளின் நீதிக்கு சாட்சி என்கின்ற தலைப்புக்கு அடிப்படையாக சங்கீதம் 106:3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். நீதி செய்தல், நியாயத்தை கை கொள்ளுதல், இது நமக்கு தேவையான ஒரு குணநலன். நீதியை செய்வதற்கும் நியாயத்தை கை கொள்ளுவதற்கும் இன்றைக்கு நமக்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லை. ஏனென்றால் நம்மை சுற்றியும் அநியாயம்தான் நடக்கிறது, அநீதிதான் நடந்து கொண்டே இருக்கிறது, அதுதான் வெற்றி பெற்று கொண்டும் இருக்கிறது. எங்கேயுமே நியாயம் இல்லை. இவ்வளோ யோசித்து பார்க்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு மக்களுக்கான நீதி என்பதை யார் செய்கிறார்கள்? திடீரென மருந்து உற்பத்தி நிறுவனம் தன்னுடைய விலையை உயர்த்திய போது எல்லாரும் கடினப்பாடுபட்டார்கள், கூக்குரல் இட்டார்கள். உடனே மருந்து நிறுவனம் 100 ரூபாயை நான் குறைக்கிறேன் என்று சொல்லுகிறது. 100 ரூபாய் கூடுவதும் குறைவதும் சரியான நீதியா, நியாயமா? யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. லாபம் எல்லா இடத்திலும், சுய லாபம், தனி மனிதர்களுக்கான லாபம் மையம் கொண்டு விட்ட சூழ்நிலையிலே நாம் வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு, நீதிக்கு சாட்சியாக இருங்கள். அது ரொம்ப அழகாக சொல்லுது, நியாயத்தை கை கொள்ளுங்கள், எப்பொழுதும் நீதியை செய்யுங்கள். நியாயத்தை கை கொள்ளுங்கள், எப்பொழுதும் நீதியை செய்யுங்கள் என்று சொல்லும்போதே அந்த வசனம் நமக்கு சில வரலாறுகளை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. 106வது சங்கீதம் ஒரு வரலாற்றை பேசுகின்ற சங்கீதம். குறிப்பாக இஸ்ரேலருடைய வரலாற்றிலே கடவுள் எவ்விதமாய் இடைப்பட்டார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் எங்கே எல்லாம் இஸ்ரேலர்கள் தவறி விழுந்தார்கள், எங்கே எல்லாம் கடவுள் அவர்களுக்கு கிருபையாய் இறங்கினார் என்பதை குறித்து அதிகமாய் பேசுகின்ற சங்கீதம் இந்த சங்கீதம். ஆகவே வரலாற்றின் வழியாக நீதியை செய்வதற்கும் நியாயத்தை கை கொள்ளுவதற்கும் இந்த சங்கீத ஆக்கியோன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால தான் இந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்திலே 3வது வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார், இதை நீங்கள் செய்யும் போது பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஒருவேளை இந்த வரலாற்றிலிருந்து இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்திலே நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். நியாயத்தை கை கொள்கிறவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நீதியை செயல்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை என்னுடைய சூழல், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அநீதியாக, அநியாயமாக இருக்கலாம், ஆனால் நான் இருக்கக்கூடாது. நான் நியாயத்தை கை கொள்கிறவனாக, நீதியை செய்கிறவனாக இருக்கும்போது மட்டுமே கடவுளால் பாக்கியவான் என்று அழைக்கப்படுவேன். ஆகவே அவரால் பாக்கியவான் என்று அழைக்கப்படுவதற்குரிய தகுதியை நீங்களும் நானும் பெற வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு.
இதுக்கு உதாரணமாக கான் கோத்திரத்தாரை குறிப்பிடுகிறார்கள். கான் கோத்திரத்தார் யாக்கோபினுடைய ஆசியுரையிலே, குறிப்பாக ஆதியாகமம் 49 வரக்கூடிய ஆசியுரையிலே, கான் கோத்திரத்தார் எழுந்து நீதியை நியாயத்தை செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அந்த கோத்திரமோ பெரும்பாலான நேரங்களிலே அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆகவே இல்லாத கோத்திரமாக அது அழிந்து போனது. அது அழிந்து போனது. அதனால்தான் கடவுள் தானுக்கு நீதி செய்தார் என்று ரபிமார்கள் இலக்கியத்திலே குறிப்பிடுகிறார்கள். கடவுள் நீதி செய்கிறவர். அவர் யாரையும் விடுவதில்லை. கோத்திரப்பிதா என்றோ, கோத்திரத்தில் ஒருவன் என்றோ, சாதாரண மனிதன் என்றோ அவர் பார்ப்பதில்லை. ஆகவேதான் நமக்கு இந்த அழைப்பு இந்த நாளிலே கொடுக்கப்படுகிறது. இந்த முதல் நாளிலே நமக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நியாயத்தை கை கொள்ளுங்கள், நீதியை செய்யுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்முடைய சூழல் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீட்டு நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்பதைத்தான் அந்த சங்கீதத்தினுடைய மீதி வசனங்கள் குறிப்பிடுகிறது. 10 வசனம் இப்படி சொல்லுது, பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். ஆண்டவர் மீட்கிறவர், விலக்கி ரட்சிக்கிறவர், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்மை மீட்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் அடுத்து என்ன சொல்றாரு, அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. ஆகவே இந்த வார்த்தைகளிலே நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை சொல்லுவதற்கு இந்த வார்த்தை நமக்கு இருக்கிறது. இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த வார்த்தையை துதித்து பாடுங்கள். இந்த நம்பிக்கையிலே நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக நாம் நியாயத்தை கை கொள்கிறவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக இருப்போம். பாக்கியவான்கள் என்று ஆண்டவரிடத்திலே பெயர் எடுப்போம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்து இந்த கடின காலகட்டங்களிலே ஆண்டவருக்கு உகந்த பாக்கியவான்களாக, கடவுளுடைய நீதிக்கு சாட்சிகளாக நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.